கண்ணன் கண்ட நாலாம் பிறை. பிள்ளையார் சமாச்சாரம் செமந்தக உபாக்கியானத்தில் சேர்கிற ஸ்காந்த கதையில் இங்கே ஒரு புது விஷயம் வருகிறது. இந்த வருஷன்படி பிரசேனன் கிருஷ்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்து வேட்டைக்கு போனார்கள் என்று முன்னேயே சொன்னேன். அப்புறம் பிரசேனன் தனியாக எங்கேயோ பிரிந்து போய் சிங்கத்தினால் அறையப்பட்டு செத்து போனான். மணி ஜாம்பவானிடம் முடிவாக போய் சேர்ந்தது. பிரசேனனை காணுமே காணுமே என்று பகவான் ரொம்ப நாழி தேடி பார்த்தார். சூரியாஸ்தமனம் ஆனது கூட தெரியாமல் தேடிக்கொண்டே இருந்தார். அஸ்தமனத்துக்கு கொஞ்ச நாழி கழித்து அகஸ்மாத்தாக அவர் ஆகாசத்தை பார்த்தபோது அங்கே பளிச்சென்று நாலாம் பிறை சந்திரன் தெரிந்தது. அமாவாசைக்கு அப்புறம் குறிப்பாக பளிச்சென்று தெரிவது நாலாம் பிறைதான். மூன்றாம் பிறை என்பது காலை சுமார் 8 மணிக்கு உதித்து ராத்திரி 8 மணிக்குள் அஸ்தமித்துவிடும். சாயங்காலம் 6 மணி சுமாருக்கு சூரியாஸ்தமனம் ஏற்படும் வரை சூரிய வெளிச்சத்திலே பிறை தெரியவே தெரியாது. ட்வைலைட் என்கிற சந்தியாவர்ண ஜாலம் அடங்கும் 6:30-7 மணி சுமாருக்கு மூன்றாம் பிறை மேற்கே ரொம்பவும் கீழே சாய்ந்திருக்கும். அதனால் கவனமாக பார்த்தாலே தெரியும். நாலாம் பிறை இப்படி இல்லை. அது கார்த்தாலே 9 மணி சுமாருக்கு உதித்து ராத்திரி 9:00 அஸ்தமிப்பது. அதனால் ராத்திரி 7:30 மணிக்கு தலையை நேச்சுரலாக ஒரு 30-40 டிகிரி உசுத்தி பார்க்கிற போது அது டக்கென்று கண்ணில் பட்டுவிடும். இப்படித்தான் கிருஷ்ணர் பார்த்தார். உடனே, சரி இட்டி விட்டதே, இன்னும் காட்டிலே தேடிக்கொண்டிருக்க வேண்டாம் என்று நினைத்து கூட வந்தவர்களோடு துவாரகைக்கு திரும்பிவிட்டார்.